அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ரமலான் முபாரக், ரமலான் கரீம். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை தமிழகத்தில் பிறை தென்பட்டால் நாளை ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை நடைபெறும். தென்படாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை தமிழகத்தில் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அனுசரிக்கப்படும் என்று அன்புடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை எடுத்த அந்த முடிவின் அடிப்படையிலும் தமிழ்நாடு மாவட்ட அரசு காசிகள் கூட்டமைப்பின் சார்பிலும் எடுத்த முடிவின் அடிப்படையிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் பெருநாள் தொழுகை பள்ளிவாசல்களிலோ அல்லது ஈதுகாக்களிலோ நடைபெறாது. தமிழ்நாடு அரசுடைய அந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிற காரணத்தினால் சமூக விலகலை கடைபிடிக்கும் முகமாக ஏற்கனவே தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை தெளிவான வழிகாட்டுதலை இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கியிருக்கிறது. எனவே இல்லங்களில் தனியாகவோ அல்லது கூட்டாகவோ தொழுகையை நடத்தி கொள்ள வேண்டும். அப்படி தொழுகை நடத்துவதற்கு முன்பாக ஈதுல் ஃபித்ருடைய இந்த பெருநாள் கொண்டாடுகிற இந்த வேளையில் ஏழைகளின் பசிகளை உணர்கிற ஒரு நோன்பாக உணர வைக்கிற நோன்பாக இந்த ரமலான் மாதம் இருக்கிற காரணத்தினால் அனைவருக்கும் ஃபித்ராவுடைய அரிசி வழங்க வேண்டும். அப்படி வழங்கிவிட்டு தொழச் செல்வது மிக சாலச் சிறந்தது, பொருத்தமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து உலக மக்கள் அனைவர்களையும் இந்த கொடிய கொரோனாவை விட்டும் பாதுகாத்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.